ட்ராக் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஸ்ரீகாந்த். இன்றைக்கான விட நான் பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து ஹேங் ஆகுது, ஹீட் ஆகுது, தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்காது, எப்படி வந்து ஒரே கிளிக்கில் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஒரே கிளிக் பண்ணிங்கனாலே டெலிட் ஆகிடும். இதுக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் தான். இதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ ஏதாவது கிடைச்சின்னா ஹலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே இப்போ அதுவும் வந்து ஃபோன் மெமரி அண்டு எஸ்டி கார்டு இது ரெண்டுமே இங்கே மேலே காமிக்கும், அவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுதில் இருக்கிறதுமே வேஸ்டான ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். இது லோட் ஆகிறதுக்கு வித்தின் டைம் எடுக்கும். அதேமாதிரி நான் ஃபேஸ்புக் லிங்க் அண்டு டெலிகிராம் எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. நீங்கள் அது மூலிமே நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் அதுலேயும் கேளுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் பா கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அவ்வளோ நம்ம முடிஞ்சு போகுது, முடிய போகுது. அவ்வளோதான்பா, இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் டெலிட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். இதை வந்து வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3.2 GB வந்து காமிக்குது. நான் எதுவும் டூப்ளிகேட் வந்து டெலிட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் அண்டு பிக்சாட் வந்து ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஃபான்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை டெலிட் பண்ண அப்படின்னா அதெல்லாம் போயிடும். அதேமாரி எதெல்லாம் டவுன்லோடு பண்ணியிருக்கீங்களோ, கூகுள் அண்டு குரோம் எதாவது வரணும் இருக்கட்டும், இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிரும். அதனால் நான் வந்து எந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ணலை. இந்த 175.1 MB தான் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, நான் எதுவும் டெலிட் பண்ணலை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் எம்டி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை வந்து பயப்படாமல் டெலிட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, டெலிட்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த வந்து எவ்வளோ ஃபைலோ அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் ஆகுது. இந்த வந்து 575 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் கேன்சல் கொடுத்துட்டேன். அதேமாதிரி கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலான்பா. அதேமாதிரி அதர் ஃபைல்ஸ் வந்து எதாவது இதெல்லாம் பெரிய எம்பியில் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் இதில் பண்ணல, ஏன்னா இதில் இது எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது, பட் நான் டெலிட் பண்ணல. வேணும்னா நான் ஒரு ரெண்டு மூணு டெலிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த இருக்கிறதுலே பெரிய எம்பி உள்ள தான் நான் எடுக்கிறேன். 10 MB, 12 MB, 14 MB, 15 MB மேலே வந்து உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ இது டெலிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து டெலீட்டை கொடுங்க, எஸ் கொடுங்க, அவ்வளோதான் டெலிட் ஆகிடுச்சி. இப்போது நான் பேக் வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இமேஜ் ஃபைல்ஸ், உங்களுக்கு எந்த இமேஜ்லாம் தேவையோ அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு எல்லாமே வேணும், நான் எதுவும் டெலிட் பண்ணல. நேம் பார்த்து டெலிட் பண்ணிக்க. அதேமாரி வீடியோ ஃபைல்ஸ், எந்த வீடியோலாம் தேவையோ அந்த வீடியோ நேம் பார்த்து டெலிட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் எதுவும் வீடியோவும் டெலிட் பண்ணல. அதேமாரி ஏபிகே ஃபைல்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணும்னா டெலிட் பண்ணிங்க, நான் எதுவும் டெலிட் பண்ணல. அதேமாரி ஆடியோ, இது வந்து நான் 75.4 MB வந்து ஆடியோ இருக்குது. இதை வந்து நான் ஸ்டேட்டஸ் வீடியோவும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இதெல்லாம் எனக்கு தேவை நான் கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோட லிங்க்கும். நீங்கள் அது மூலமாக வந்து
உங்களுக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வீடியோவெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ டெலிட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ அதையும் இதே மாதிரி தான் நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே டெலிட்டை கொடுங்க, எஸ் கொடுங்க, அவ்வளோதான் டெலிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பா, வேறு எதுவுமே இல்லை நண்பா, நீங்கள் ஒரே கிளிக் தான், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. வீடியோவோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் இது மாதிரியான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.